காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தொடர் திருட்டால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் அமராவதிப்பட்டினம் பாலீஸ்வரம் கிராமத்தில் கடை மற்றும் கோவில்களில் பொருட்கள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்க படூர் கூட்டுசாலையில் காவல் உதவி மையம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் குளியல் அறையில் இருந்த வாட்டர் ஹீட்டர் எரிந்து சேதமானது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் குளியல் அறை கதவு மற்றும் அங்கிருந்த பொருட்கள் எரிந்து செய்தமானது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் குப்பை அரைக்கும் இயந்திரத்தில் பெண் ஒப்பந்த பணியாளரின் கை மாட்டி விரல்கள் துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செல்வநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த குருவம்மாள் மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார் பணியின் போது அரைக்கும் இயந்திரத்தில் குருவம்மாளின் கை சிக்கிய நிலையில் உடனடியாக அருகே இருந்தவர்கள் அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு ஐந்து விரல்களும் அகற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் திருப்பத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் காதலர் தினத்தையொட்டி அதிக விலைக்கு பூக்களை வாங்கி வந்து விற்க முடியாமல் வியாபாரிகள் அவதியடைந்துள்ளனர் ஒரு ரோஜா பூவின் விலை ஐம்பது ரூபாய்க்கும் அதே ரோஜா பூவை அலங்கரித்து வைத்தால் நூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதால் பெரும்பாலான காதலர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர் குறிப்பாக பெங்களூரு பூவிற்கு மக்கள் மத்தியில் மவுசு உள்ள நிலையில் பூக்கள் விற்பனையாகாமல் பூக்கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டதால் நடைபாதை வியாபாரிகள் அவதியடைந்தனர் திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தண்ணீர் அருந்தா தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பதிமூன்று ஏரிகள் மீது உயர்மட்ட பாலம் அமைத்து நீர் ஆதாரத்தை காக்க கோரி திருச்சி மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக விடியா முதல்வரின் வீட்டின் முன்பு தீக்குளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்திருக்கின்றனர் அறிவித்து ஏரிகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த அரியார் குறையார் குடமுருட்டி உயர்கொண்டான் கட்டளை கால்வாய் கொடியங்காளாருக்கு நிதி ஆதாரம் ஒதுக்கிற மாதிரி இப்போ அவர் அதிகாரப்பூர்வமாக தலைமைச் செயலகத்திலிருந்து உங்களுக்கு கடிதம் கொடுத்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த சட்டப்பேரவைகளை அறிவிப்பதாக இருந்து அதிகாரப்பூர்வமாக கடிதம் கொடுத்தால் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் இல்லாவிட்டால் சாகுமுறை உண்ணாவிரதம் தண்ணீர் இறந்தால் போராட்டம் உண்ணாவிரதம் இல்லை தண்ணீர் இழந்தா போராட்டம் தொடரும்ங்கிறத இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் லஞ்சம் கேட்டு வெட்டிய மரங்களை டிராக்டரில் எடுத்துச் செல்ல அனுமதி மறுத்த வருவாய் ஆய்வாளரை கண்டித்து விவசாயி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் கணபதி சுந்தர நாச்சியார் புரத்தை சேர்ந்த விவசாயி கணேசன் பட்டா நிலங்களில் பல நளிக்காத மரங்களை வெட்டி விஏஓவிடம் சான்றிதழ் பெற்று அரசு அனுமதியுடன் விற்பனை செய்து வருகிறார் இந்த நிலையில் புளிய மரத்தை வெட்டி டிராக்டரில் எடுத்துச் சென்றபோது வருவாய் ஆய்வாளர் மறித்து பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் இதற்கு விவசாயி மறுப்பு தெரிவித்ததால் வருவாய் ஆய்வாளர் மரங்களை சரித்து விட்டதாகவும் விவசாயி குற்றம் சாட்டினார் ஹோட்டல் ஆளுநாதான் ஆகுது எனக்கு தேதி போட்டு கொடுத்துருக்காங்க என்கிறவர் ஒரு அரசு அதிகாரி அவர் வந்து என்கிட்ட வந்து முறை ரூபா பத்தாயிரம் கூடு ஐயாயிரம் கொடுன்னு சொல்லி வாங்கினாரு வாங்கிட்டு இவங்களால் கொடுக்க முடியாது இவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வாக்குவதை பண்ணிவிட்டு நான் அது மாதிரி விட்டுட்டு இன்னைக்கு பாஸ் எடுத்து கொண்டு வந்தேன் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு கையில் வச்சுக்கிட்டு நீ கொண்டு போக்கூடாத எனக்கு பத்தாயிரம் நீ உடம்புல விரைவில் தட்டினு சொல்லி விலக தட்டி விட்டாரு மதுரை மாநகராட்சி பகுதியில் தரமற்ற சிமெண்ட் சாலைகளை அமைத்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பழைய விளாங்குடி மெயின் ரோடு தீக்கதிர் அருகே சிமெண்ட் சாலைகள் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதையடுத்து தரமற்ற சிமெண்ட் சாலைகள் அமைத்ததை கண்டித்தும் ஒப்பந்ததாரர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது